ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான அவர் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பர்ஃபி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ். இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா. இது வந்து நம்ம சர்க்கரையும் வெல்லமும் கலந்து போட்டிருக்கோம், ரொம்ப டேஸ்ட் வேறு இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட்டில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு ஒரு பேனில், பேன் சூடானதும் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்ட பிறகு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம துருவி வச்சோம் இல்லையா தேங்காய், அதை போட்டுக்கோங்க. கோகோனட் வந்து நம்ம போனுக்கு ரொம்ப ஹெல்த் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செஞ்சு பாருங்கள். துருவி வச்ச தேங்காயெல்லாம் அந்த ஆயிலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தேங்காய் நல்லா லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே கலந்து விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிப்பிடிக்கவே கூடாது, நல்லா கலந்து விடுங்க. நம்ம 2 ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சில பேருக்கு நெய் பிடிக்காது, பிடிக்காதவங்க நெய் போடாமல் கூட அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடி பிடிக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே நின்றுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், தெரியுதா லைட்டாக கலர் வருது பாருங்கள், ப்ரௌனிஷாக. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சர்க்கரையும் வெல்லமும் போடுறதுனால இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம். நல்லா இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். லைட் கலரும் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக விழும். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு எவ்வளோ தேங்காய் இருக்கோ அதை ஹாஃப் அளவு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் சர்க்கரை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைட் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சர்க்கரை போட்டோம் இல்லையா, நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்துட்டு தனித்தனியாக தெரியுது பாருங்கள். அது சர்க்கரை போட்டோம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தெரியுது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கலர் வரும், ப்ரௌனிஷ், லைட் ப்ரௌனிஷாக வரும். மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா எடுத்து கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்கோங்க, அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் போட்ட மாதிரியே தெரியுது. இன்னும் நம்ம வெல்லமே போடல, ஏன்னா சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரை போட்டதுனால அது ஹீட் பண்ண கொஞ்சம் கலர் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தூள் பண்ணி. ஏன்னா ஸ்மெல்லுக்கு நல்ல டேஸ்ட், நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தெரியும். இப்போ ஏலக்காய் பொடி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது கலரு. இன்னுமே நம்ம வெல்லம் போடவே இல்லை, ஆனால் கலர் மட்டும் ப்ரௌனிஷாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெல்லம் போட்டுடலாம். இடிச்சி வச்சோம் இல்லையா வெல்லம், அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் கட்டி கட்டியாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கலரி விட்டுட்டு இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க. தடவி எடுத்துட்டு அதில் நம்ம செஞ்சோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபி, அதை எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபி ரெடி. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். பிளேட்டில் எல்லாம் எடுத்து போட்டு கையில் நல்லா எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு நல்லா போட்டு அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ண பர்ஃபி ஷேப்பில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் நல்லா அழுத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குங்க இல்லையா, அதுக்காக நெய் தடவிட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், நல்ல ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டீங்க, இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.